நம்ம இப்போ இருக்கிற கோவிலுக்கு பேர் புதேஸ்வரர் கோவில்னு பேர். இது வந்து புதேஸ்வரர்னா கொஞ்சம் ஆடாக இருக்குது அப்படின்னு லோக்கலில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை பூதேஸ்வரர் பூதேஸ்வரர்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் உண்மை அதில் இது வந்து புதேஸ்வரர், ஏன்னா அது புதன் வழிபட்ட தலம். இது இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரணி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்குது. தரணிங்கிற சின்ன கிராமம் வந்து இஸ் அ நான் டிஸ்கிரிப்டிவ் வில்லேஜ். இதை நீங்கள் மேப்லேயே ரொம்ப தேடி தான் கண்டுபிடிக்கணும். இது வந்து பந்தநல்லூருக்கு தென் மேற்கா ஒரு 4 கிலோமீட்டரில் இருக்கும் இந்த தரணி. முதல்ல கீழ்மாண்டூர் வரும், கீழ்மாண்டூர் மணியார் தாண்டினா கீழ்மாண்டூர், கீழ்மாண்டூருக்கு அப்புறமா போனீங்கன்னா அப்படியே வர்றது தான் தரணி. ஒரு நல்ல பெரிய அக்ரஹாரமே ஒன்று இருக்குது இங்கே. ஸோ பந்தநல்லூர் சிவனை வழிபடுறதுக்கு நவகிரகங்கள் அஷ்டதிக் பாலகர்கள்லாம் வரா. அதில் வந்து ஆதித்தன் சூரியன் வழிபட்டதும் ஆதித்தேஸ்வரர் அதுவும் இந்த கிராமத்தில் தான் இருக்குது. அது அப்புறம் பார்க்க போகிறோம். இது வந்து புதேஸ்வரர், நல்ல ஒரு டீசன்ட் சைஸ்டு டெம்பிள். பட் பெரும்பாலும் வசதி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கஷ்ட நிலமையில் இருக்குது. குருக்கள் டெய்லி இருக்கார். அவர் சொல்கிறாரு, நான் தினமும் திறந்து வச்சுருக்கேன், காலையில் 1 hour 2 hours, சாயங்காலம் 1 hour 2 hours திறந்து வச்சுருக்கேன். பட் ஆனால் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. பிரதோஷம் இந்த மாதிரி, சிவராத்திரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில நாட்களை தவிர வேறு நாளில் வந்து யாரும் வரதில்லை அப்படின்னு ரொம்ப வருத்தமாக சொன்னார். ஸோ வி வில் ட்ரை டு சேஞ்ச் இட் ஆஸ் யூ ஷோ. இப்போ நம்ம ஆஃபீஸ்லேருந்தே வந்து ஒரு குரூப்பாக நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி கோயில்களுக்கெல்லாம் வரோம். வி வில் கண்டினியூ டு டூ தேட். பட் இந்த புதேஸ்வரர் வந்து இஸ் அ பியூட்டிஃபுல் டெம்பிள். இட்ஸ் அ டீசன்ட் சைஸ்டு டெம்பிள். ஆனால் இந்த கிராமமும் ரொம்ப சின்னது. அதனால் இந்த மாதிரியான கோயில்களுக்கு வந்து அதற்கு உண்டான விசிட்டேஷன் கிடைக்கிறது இல்லை. இப்போ நம்ம இருக்கிறது உள்பிரகாரம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நவகிரக சந்நிதி. இது இங்கே வந்து பைரவர், சூரியன், சந்திரன் எல்லாம் இருக்கா. இங்கே தான் வந்து நமக்கு பிள்ளையார் இருக்கார். நேராக தெரிகிறவர் தான் புதேஸ்வரர். ஓகே, அம்பாளுக்கு பேர் பாலாம்பிகா. இந்த கோயில் லாஸ்ட்டாக கும்பாபிஷேகம் எப்போ நடந்தது? 1981 நடந்திருக்கு. ஸோ குருக்கள் வந்து காட்டூர்லேருந்து வர்றார் இல்லையா? காட்டூர்லேருந்து உங்கள் பேர் சிவசங்கரன் தான் வந்து நம்ம கோயிலோட குருக்கள் இருக்கார். அவர் தான் வந்து இந்த கோயிலை திறந்து வச்சு, எப்படியும் ஆள் வரதோ இல்லையோ நான் திறந்து வச்சுருப்பேன்னு வச்சுருக்காரு. அதனால் இட்ஸ் கமெண்டபிள் ஒர்க். ஸோ அந்த அப்பாரண்ட்ல இப்போ பார்த்தீங்கன்னா கோபுரம்லாம் எதுவும் இல்லை, அந்த மாதிரி உடஞ்ச மாதிரி தான் இருக்குது கொஞ்சம். அண்டு இது பந்தநல்லூர்லேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்கும். குத்தாலத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்காது. இது மடப்பள்ளி தானே? அது வந்து குடன் வந்த தேங்காய் மண்டின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அப்படியா? அதுக்கு தான் மடப்பள்ளி. ஓகே, மடப்பள்ளி உள்ளே இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த கோயில் உடஞ்சிருக்கிறதுலாம் உங்களுக்கே தெரியும். வெளிப்பிரகாரம் அவ்வளோ சிதிலமாக இருக்குது. நைட்லலாம் போகிறது கொஞ்சம் யோசிக்கணும், ரொம்ப யோசிக்கணும். இது வந்து உடைந்து விழக்கூடிய நிலமையில் இருக்குது. பட் அதர்வைஸ் இந்த ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஃப்ரண்டேஜ் தான் அந்த கோயிலுக்கு இருக்குது, புதேஸ்வரருக்கு. அங்கே இருக்கிறது ஆஃபீஸ் ரூம் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஒன்று ஸ்டோர் ரூம், ஒன்று ஆஃபீஸ் ரூம். ரெண்டுமே ரூம் மாதிரி இல்லை, நாட் எனிமோர். ஓகே, இந்த பக்கத்தில் அக்ரஹாரம் இருக்கா? இருக்கிறதா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்குறது கிழக்கு பக்கம். கிழக்கு பக்கத்தில் போனோன்னா தெற்கே வந்து ஒரு அழகான குளம் இருக்குது. வில் சீ தட். அங்கே நம்ம தம்பிகள்லாம் நிற்கிற இடத்துக்கிட்ட தான் அந்த குளம் இருக்குது. செல்லியம்மனா? ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த புதேஸ்வரரோட ஃப்ரண்டேஜ். ஸோ நேராக இருக்குது புதேஸ்வரர். இந்த மாதிரி அழகான கிராமங்களில் இருக்கிற கோயிலை நம்ம பார்க்கணும். நேரம் கிடைக்கும் போது இங்கெல்லாம் வாங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.